வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் வந்து சூப்பராக இருக்கேன். ஸோ வெல்கம் பேக் டு அனதர் சூப்பர் வீடியோ. ஓகேவா? இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் நான். ஏன்னா எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஈவினிங் ஸ்நாக் இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு செய்ய போகிறேன். ஸ்வீட் கார்ன் வந்து ஆக்சுவலாகவே ரொம்ப ஹெல்தி, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக வந்து நீங்களாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்ட்டு நான் குயிக்காக அப்படியே சொல்கிறேன். ஸோ ஒரு பெரிய பவுல் எடுத்தாச்சு, ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி அரைச்சி வச்சுருக்குது. அப்புறம் ஆனியன்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை, க்ரீன் சில்லிஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அதான் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், மைதா ஒரு 2 டேபிள்ஸ்பூன், ஜல்ஜீராவும் கொஞ்சமாக கரம் மசாலாவும், ரவை வந்து கொஞ்சமாக. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் போட்டாச்சு. நான் வந்து கரெக்டாக ஒரே ஒரு அந்த கார்ன் எடுத்துருக்கோம், ஸ்வீட் கார்ன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம். ஸோ நல்லா வடைக்கு பிசைகிற மாதிரி பிசைக்க வேண்டியதுதான். முக்கியமான ஒன்று உப்பு. உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஸோ நல்லா இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போது நல்லா இந்த சைஸ்க்கு பால்ஸ் சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். வடை மாதிரியும் தட்டி போடலாம், இல்லை கொஞ்சம் பால் சைஸில் இந்த மாதிரி போண்டா மாதிரியும் போடலாம். தண்ணி வந்து ஊற்றி பிசையெல்லாம் பிசையாதீங்க. இன்கேஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். பட் மோஸ்ட்டாக அது தண்ணி அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இது மாதிரி சின்ன 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 பால்ஸாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம போட்ட ஒரு கார்ன் வந்து கரெக்டாக ஒரு ஃபேமிலியில் 4 பேர்னால் 4 பேர் ஒரு ஈவினிங் ஸ்நாக், ஒரு 5-5 சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ நான் இப்போது இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாமா? எண்ணெய் வந்து ஒரு 70-80% சூடாகிடுச்சு. ரொம்ப சூடாகி போட்டிங்கன்னா வெளியே மட்டும் கருத்துரும், அப்புறம் உள்ளே வேகாமையும் இருக்கும். ஸோ அதனால் இந்த 70% இருக்கும்போது இப்போ இதை வந்து உள்ளே போட்டுடலாம். போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கெலாம் வந்து லைட்டாக பிரட்டி விடணும், உடையாமல். ஓகேவா? ஏன்னா வந்து கீழே வந்து ஒட்டும். ஸோ அது வந்து நீங்கள் அப்படி லைட்டாக பிரட்டி விடணும். ஸ்
ஸோ இப்போ வந்து சட்டிலேருந்து எடுத்துடலாம். ஏன்னா நல்லா வெளில வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, உள்ளே கண்டிப்பாக நல்லா வெந்துட்டுருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்க, இங்கே பாருங்க. வேல போட்டுக்கலாம். ஸோ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்து இது வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே பாருங்கள், உள்ளே சூப்பராக இருக்குது டெக்ஸ்சர். ஸோ இப்போ சாப்பிட்லாமா? சூப்பராக இருக்குது, உப்போட அளவு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு வந்து எல்லாத்தோட ஃப்ளேவரும் வந்து என்னை ஹிட் பண்ணுது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக சூப்பராக இருக்குது. அந்த ஸ்வீட் கார்னோட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ப்ளஸ் நம்ம ஸ்பைசஸ் எதுவுமே போடலை, வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ வச்சே சொன்ன மாதிரி நல்ல அவுட்டர் போர்ஷன் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது, உள்ளேயும் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நான் இங்கே கொஞ்சம் சாஸ் வச்சுருக்கேன், சாஸில் டிப் பண்ணி ஒரு பைட். பர்ஃபெக்டாக இருக்குது. இது கூட நீங்கள் மைனஸும் சாப்பிட்லாம். இது ஒரு நாலு உருண்டை, ஒரு கப் டீ வித் சாஸ், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஈவினிங்கை, ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, ஓகேவா? ஐ வில் சீ இன் அனதர் வீடியோ. அண்டில் தென், பாய் ஃப்ரம் டியூபர் படி பிகாண்ட் த கேமரா கீதா. பாய் பாய் கைஸ், சி யூ. நான் சாப்பிட்டே இருக்க போகிறேன், ஓகே, பாய்.